வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். பாகிஸ்தானிலிருந்து விடுவிக்கப்பட்ட இந்திய விங் கமாண்டர் அபிநந்தன் பலத்த பாதுகாப்புடன் இந்திய எல்லைப் பகுதியான அட்டாரிக்கு அழைத்து வரப்பட உள்ளார். இதையொட்டி அவரை வரவேற்க ஆயிரக்கணக்கானோர் பாகிஸ்தானின் வாகா மற்றும் இந்தியாவின் அட்டாரி எல்லையில் திரண்டுள்ளார்கள். ஆரம்ப நிலை சோதனை நிறைவடைந்த பிறகு அவரை பொதுமக்கள் முன்பு தோன்றச் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அட்டாரி வரும் விமானப்படை அதிகாரி அபிநந்தனை அமிர்தசரஸிலிருந்து டெல்லிக்கு விமானத்தில் அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அங்குள்ள நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறீர்கள். இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தானிலிருந்து அவரது தாயகமான இந்திய எல்லைக்கு திரும்பும் நிகழ்வு தொடர்புடைய தகவல்கள் இந்திய ஊடகங்களில் பெரும்பான்மையாக இடம்பிடித்து வருகின்றன. அவரது வருகை தொடர்பான மக்களின் உணர்வுகள் குறித்து இந்திய எல்லையான அட்டாரியிலிருந்து சரப்ஜித் சிங், ஜம்முவிலிருந்து திவ்யா ஆர்யா, பாகிஸ்தான் எல்லையான வாகாவிலிருந்து மூசா யவாரி ஆகியோர் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். இந்திய பாகிஸ்தான் நிலையான வாகா அட்டாரி எல்லை பகுதியில் இந்திய விமானப்படை அதிகாரி விங் கமாண்டர் அபிநந்தனை வரவேற்க வந்த மக்கள் கூட்டத்தை இப்போது பார்க்கிறீர்கள். மேலதாளங்கள் முழங்க அவரை வரவேற்க மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுவோம். என் பெயர் விஜயகுமார். இமாச்சல பிரதேசத்திலிருந்து வந்துள்ளேன். அபிநந்தனை நேரில் பார்த்து அவருக்கு நன்றி தெரிவிக்கவே இங்கு வந்தேன். அபிநந்தனை நினைத்து பெருமிதப்படுகிறேன். இந்திய மக்களை பாதுகாக்கும் சிறந்த பொறுப்பில் அபிநந்தன் இருந்துள்ளார். அவரை வரவேற்று நன்றி கூறவே இங்கு வந்தேன். நான் குஜராத்திலிருந்து வந்துள்ளேன். அபிநந்தனுக்கு ஆதரவு தெரிவிக்கவே இங்கு வந்தேன். அபிநந்தன் தாயகம் திரும்புவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாயை பிரிந்து சென்ற மகன் மீண்டும் சந்திக்க வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுமோ அதே போலவே நாங்களும் மகிழ்கிறோம். அவரை வரவேற்க நாங்களும் எல்லைக்கு செல்கிறோம். இதேவேளை பாகிஸ்தானின் வாகா எல்லையில் போரை விரும்புவது தங்கள் நோக்கம் அல்ல என்ற அரசின் உணர்வை உள்ளூர் பாகிஸ்தானியர்களும் எதிரொலித்தார்கள். எங்கள் ராணுவத்துக்கு ஆதரவாக நாங்கள் வந்துள்ளோம். போர் புரிவது எங்கள் நோக்கம் அல்ல என்பதை இந்தியர்களுக்கு உணர்த்துவதும் எங்கள் நோக்கம். இதற்கிடையே இந்திய எல்லையான அட்டாரியில் விங் கமாண்டர் அபிநந்தனின் வருகையை முன்னிட்டு மாலையில் நடைபெறும் தேசிய கொடியிறக்கும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் நடத்தியதாக கூறும் ஜெய்ஷி முகமது தலைவர் மசூத் அசார் தங்கள் நாட்டில்தான் இருப்பதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரேஷி பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். அந்த இயக்கம்தான் இந்தியாவில் தாக்குதல் நடத்தியதாக கூறுவதற்கு வலுவான ஆதாரம் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று ஷா முகமது குரேஷி கூறினார். இந்தியா அளித்த ஆதாரங்கள் நேற்றுதான் எங்களுக்கு கிடைத்தது. அதை ஆய்வு செய்து வருகிறோம். உங்கள் நிகழ்ச்சி வாயிலாக இந்தியாவிடம் கூறுகிறோம். ஆதாரம் தொடர்பாக பேச விரும்பினால் தெரிவியுங்கள். பேச்சு நடத்த தயாராக இருக்கிறோம். அபுதாபியில் தொடங்கிய இஸ்லாமிய அமைப்புகளின் ஒத்துழைப்பு மாநாட்டில் முதல் முறையாக இந்தியா பங்கேற்றுள்ளது. அந்த மாநாட்டில் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கலந்து கொண்டு தீவிரவாத ஒழிப்புக்கான குரலை எதிரொலித்தார். இருப்பினும் கௌரவ விருந்தினராக இந்தியா அழைக்கப்பட்டதற்கு ஆட்சேபம் தெரிவித்து அந்த மாநாட்டை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரேஷி தெரிவித்தார். அமைப்பில் இந்தியா உறுப்பினரோ பார்வையாளரோ கிடையாது. ஆனாலும் இந்தியாவை கௌரவ விருந்தினராக அழைத்ததற்கு ஆட்சேபம் தெரிவித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தலைமைக்கு 2 கடிதங்கள் எழுதப்பட்டன. அதையும் மீறி இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதனால் OIC கூட்டத்தில் பங்கேற்க நான் செல்லப்போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில் OIC கூட்டத்தில் பங்கேற்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தீவிரவாதம் தவறான நம்பிக்கையின் பெயரால் ஏற்படும் பிரிவினை தாக்கம் பற்றி விவரித்தார். We see the terrible face of terror. Excellencies and your highness, பல பெயர்களையும் அடையாளத்தையும் தீவிரவாதம் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விவகாரத்திலும் வெற்றியை எட்டுவதற்கு அது மதப்பிளவு மற்றும் தமது ஆற்றல் பற்றிய தவறான நம்பிக்கையின் வழிகாட்டுதலால் அது உந்தப்படுகிறது. தீவிரவாதத்துக்கு எதிரான மோதலை எந்த ஒரு மதத்துக்கு எதிரான மோதலாகவும் கருதக்கூடாது. இந்த நிலையில் பதற்றம் தீவிரமாகி வரும் இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் தொடர்பாக மத்திய கிழக்கு நாடுகள் விவகார ஆய்வாளர் கமர் ஆகாவிடம் பிபிசி பேசியது. So what I expect, you know,
தீவிரவாதத்தை ஒடுக்கும் நடவடிக்கையில் பாகிஸ்தானுக்கு மேலதிக அழுத்தம் இந்திய தரப்பிலிருந்தும் மேற்கு நாடுகள் தரப்பிலிருந்தும் இனி அதிகமாக இருக்க வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பு. அதை செய்ய வேண்டுமானால் முதலில் அண்டை நாடுகளில் தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் ஹமீஸ் சயீத், மசூத் அசார் ஆகியோரை பாகிஸ்தான் கைது செய்ய வேண்டும். அந்நாடு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். சோமாலியா தலைநகர் மொகடிஷுவில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கி சூட்டில் 20 அதிகமானோர் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். நகரின் மையப்பகுதியில் உள்ள ஒரு விடுதியின் முன்பு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 40 பேர் காயமடைந்தனர். அல் ஷபாப் தீவிரவாத குழுவைச் சேர்ந்தவர்களாக சந்தேகிக்கப்படுவோருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே இரவு முழுவதும் துப்பாக்கி சண்டை நீடித்தது. அல் கைதா தீவிரவாத குழுவின் முன்னாள் தலைவர் ஒசாமா பின் லாடனின் மகனை பற்றி துப்பு கொடுத்தால் 1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெகுமதி வழங்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் மேற்கத்திய கூட்டாளிகளுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை விடுக்கும் தீவிரவாத குழு தலைவராக ஹம்சா பின் லாடன் உருப்பெற்று வருவதாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆஸ்திரேலியாவில் இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்சமாக கோடை வெப்பம் நிலவி வருவதாக அங்குள்ள வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். சராசரி வெப்பத்தை விட கூடுதலாக 2 டிகிரி வெப்பம் அங்கு பதிவாகி வருகிறது. கடும் வெப்பத்தால் அங்கு காட்டுத்தீ சம்பவங்களும் வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் உடல்நிலை பாதிப்புகளையும் சில மாகாணவாசிகள் ஏற்படுத்திக் கொண்டுள்ளார்கள். ஜப்பானில் பெண்கள் சார்ந்த பொருளாதார நிலையை எட்டுவதற்கு வேலைக்கு செல்லும் பெண்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கையை அந்நாட்டின் தனியார் நிறுவனங்கள் தொடங்கியுள்ளன. அதில் ஒரு நிறுவனத்தின் முயற்சியை அலசுகிறது இந்த சிறப்பு செய்தி. வேலைக்கு செல்லும் பெற்றோர்களிடையே நட்புறவாக அறியப்படும் நிறுவனம் லைன். இங்குள்ள ஊழியர்களின் சராசரி வயது 34. அதில் கிட்டத்தட்ட பாதி பேர் பெண்கள். அவர்களை ஈர்க்கவும் தக்கவைத்துக் கொள்ளவும் இந்நிறுவனம் சமீபத்தில் பணியிடத்திலேயே ஒரு குழந்தைகள் பராமரிப்பகத்தை உருவாக்கியது. ஜப்பானில் இதுபோன்ற வசதியை ஒரு சில நிறுவனங்களே நிறுவியுள்ளன. 38 வயதான சிகாரு சுகியாமா 5 வருடங்களுக்கும் மேலாக இந்த நிறுவனத்தில் பணிபுரிகிறார். 2 வருடங்களுக்கு முன்னர் தனது மகன் ரிக்யூவை பெற்ற நிலையில் தமது வேலையை இழக்க விரும்பவில்லை. தினமும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்படும் இந்த குழந்தைகள் பராமரிப்பகத்துக்கு மிகப்பெரிய தொகையை நிதியுதவியாக லைன் நிறுவனம் ஒதுக்குகிறது. இதன் மூலம் தமது குழந்தையுடன் மதிய உணவு நேரத்தை செலவிடுவது சுகியாமாவுக்கு சாத்தியமானது. இவனுக்கு வெறும் 6 மாதங்களே ஆன நிலையில் இங்கு வேலைக்கு திரும்பினேன். அதுவரை தாய்ப்பால் உணவே குழந்தைக்கு வழங்கப்பட்டு வந்தது. இங்கு காப்பகத்தில் எனக்கு அருகாமையிலேயே குழந்தை இருப்பது மிகவும் நிம்மதியாக உள்ளது. இங்கு மற்ற ஊழியர்களைப் போலவே இவரும் பணிநேரம் கடந்தும் அல்லது அடிக்கடி நள்ளிரவு வரையும் வேலை செய்யும் வழக்கத்தை கொண்டிருந்தார். ஆனால் குழந்தை பிறந்த பிறகு தமது பணிநேரத்தை தேர்வு செய்யும் வசதியை அவரது நிறுவனம் வழங்கியது. இருப்பினும் ஜப்பானிய பெண்கள் இன்னும் பணியிடங்களில் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்ளவே செய்கிறார்கள். ஆனாலும் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு மத்தியிலும் பெண்களை ஊக்குவிக்க சில வசதிகளை தொழில் நிறுவனங்கள் வழங்கவே செய்கின்றன. வடக்கு பின்லாந்தில் உள்ள லாப்லாந்தின் வான்பரப்பில் தோன்றிய பிரகாசமான ஒளியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். இந்த ஒளி அரோரா போரியாலிஸ் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனிலிருந்து வரும் மின்னூட்ட துகள்கள் பூமியின் காந்தப்புலத்துடன் தொடர்பு கொள்ளும் போது இந்த ஒளி ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. Thank you.